அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர் கிரீன் கார்டன் சேனல் கோயம்புத்தூர். இந்த வீடியோவில் 11 நியூ மெடிக்கல் காலேஜினுடைய ஆத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம், நியூஸ் பேப்பர் கட்டிங்கினுடைய இன்ஃபர்மேஷனையும் சொல்லியிருக்கோம். அடுத்தது கோயம்புத்தூரில் நமக்கு புதுசாக 100 இடங்கள் வருதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். மொத்தம் 1450 1550 அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள், பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் தலா 150 இடங்களுக்கு ஒப்புதல் வழங்க தமிழக முதல்வர் கோரிக்கை வச்சுருந்தாங்க. மாண்புமிகு MK Stalin அவர்கள் கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதில் விருதுநகர், கள்ளக்குறிச்சி, நீலகிரி இந்த 3 மாவட்டங்களில் தலா 150 இடங்களுக்கு நமக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி நமக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சுங்க. ராமநாதபுரம், நாமக்கல், திருவள்ளூர், திருப்பூர் இந்த 4 மாவட்டத்தில் தலா 100 இடங்களுக்கு நமக்கு ஒப்புதல் கிடச்சிருச்சு, அது அப்ரூவல் கிடச்சிது. இதில் குறைகள் நிவர்த்தி பண்ணி 150 இடங்களாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அதுக்கான ஒப்புதல் கிடைக்கல. அப்போ இந்த 4 கல்லூரிகளில் 100 இடங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறதா நேற்றும் சொல்லியிருக்கோம். கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நாகை, அரியலூர் இந்த 4 மாவட்டத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளில் தலா 150 இடங்கள் மூலம் 600 இடங்கள் வருதுங்க. அப்போ மொத்தம் நமக்கு நடப்பு கல்வி ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள், 7 மருத்துவக் கல்லூரிகளில் 150 வீதமும், 4 மருத்துவக் கல்லூரிகளில் 100 மாணவர்கள் வீதமும் மொத்தம் 1450 இடங்கள். நடப்பு கல்வி ஆண்டில் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகளில் 1450 இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை உறுதி. இப்போ நம்ம 1650 எதிர்பார்த்தோம், இப்போ 1450 கிடச்சிருச்சு. ஏன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா 1 காலேஜ் வருது, 2 காலேஜ் வருது, 5 காலேஜ் வருது, ஒன்றுமே வராமல் போயிடுச்சுங்க. அப்போ இந்த நேரத்தில் தமிழக மாணவர்கள், அது தமிழர் மாணவர்கள் மட்டும் இல்லைங்க, பெற்றோர்களுக்கு மிக சந்தோஷமான விஷயங்க, நமது சேனல் சார்பாக அது தமிழக முதல்வர் MK Stalin ஐயா அவர்களுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள் பயன்பாட்டுக்கு வரப்போகுதுங்க. மொத்தம் 37 அரசு மருத்துவம், 26+1+11 37 அரசு மருத்துவக் கல்லூரிகளுங்க. 16 சுயநிலை மருத்துவக் கல்லூரிகள், 9 நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், அது டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த டீம்டு யூனிவர்சிட்டினால் ஒரு பெரிய, அது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்னால நமக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபீஸ் ஓரளவுக்கு ரீசனபிளாகவும், கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு 6 லட்சம் 7 லட்சத்தில் படிக்கிற மாதிரி கிடைக்குதுங்க. டீம்டு யூனிவர்சிட்டியால் நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாங்க. மொத்தம் 9100 இடங்கள் தமிழ்நாட்டில், 9100 மாணவர்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் ஏழை குழந்தைகள் எவ்வளோ படிக்க முடியும், ஒரு மிடில் கிளாஸ் அது ப்ரைவேட் காலேஜில் கொஞ்சம் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்து படிக்கிற கடை இருக்குது. பட் டீம்டு யூனிவர்சிட்டியில் நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு சூழ்நிலையில் தான் மக்கள் இருக்கிறாங்க, ஒரு சிலர் மட்டும் படிக்க முடியுங்க. அடுத்தது மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற கலைஞரின் கனவு திட்டம், அது மாண்புமிகு மக்கள் முதல்வர், மறைந்த முன்னாள் முதல்வர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவருடைய கனவு, மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற கலைஞரின் கனவு திட்டம் இன்னும் 6 கல்லூரிகள் தொடங்கினங்க. தென்காசி மாவட்டத்தில் இது மாதிரி ஒரு 6 மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி இல்லைங்க. அதனால் கண்டிப்பாக அதுக்கு இந்த வருஷம் விண்ணப்பம் கொடுக்குறாங்க. அப்போ அடுத்த வருஷம் வந்துருமா சார்? குறைஞ்சபட்சம் ஒரு மருத்துவக் கல்லூரி பயன்பாட்டுக்கு வரக்கு 2 வருஷம் ஆகுங்க. அப்போ 2023 இந்த விண்ணப்பமெல்லாம் கொடுத்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக 2023 2024 மீண்டும் 6 மருத்துவக் கல்லூரிகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் கூடுதலாக 150 மாணவர்களை சேர்க்க ஒன்றிய அரசிடம் விண்ணப்பம். அப்போ நம்ம கோயம்புத்தூரில் 100 இடங்கள்தான் கேட்டதாங்க, இது தப்பாக இன்ஃபர்மேஷன் டைப் ஆகிருக்கலாம். மதுரையிலையும் திருநெல்வேலியும் 2019 100 இடங்கள் அதிகப்படுத்திட்டாங்க. ஆல்ரெடி ஸ்டான்லியிலையும் MMC-லையும் 250 இருக்குதுங்க. மதுரையிலையும் திருநெல்வேலியும் அதிகப்படுத்திட்டாங்க. கோயம்புத்தூரில் 2 வருஷமாக கேட்டுகிட்டே இருக்காங்க, போன வருஷமே வந்துருந்தாங்க வரலை. அப்போ இந்த வருஷம் கேட்டிருக்காங்க கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை, கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் கூடுதலாக மாணவர்களை சேர்க்க ஒன்றிய அரசிடம் விண்ணப்பம். விண்ணப்பம் தான் கொடுத்துருக்காங்க, பரிசீலனையில் இருக்குதுன்னு நேற்றுக்கே சொல்லியிருக்காங்க, அண்டர் கன்சிடரேஷன். அப்போது இந்த வருஷமே அது கிடைச்சிருமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பாக இந்த வருஷம் நமக்கு 1450 இடங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமான விஷயம், மாணவர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த 1450 இடங்கள் பேஸ் பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃப் எப்படி இருக்கும் சார், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃப் எப்படி இருக்கும் சார் கேட்குறாங்க. இந்த 1450 இடங்கள் வர்றதுனால உத்தேசமாக ஒரு 30-35 மார்க்கு 2020 கட் ஆஃப்லேருந்து
குறையலாம். அது பை கன்சிடரிங் த கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டி, அது கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டினால் எவ்வளோ மார்க் இருக்கலாம், அது 2020 ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி இந்த நியூ மெடிக்கல் காலேஜ் சீட்ஸை ரேங்க் அரைவ் பண்ணால் எந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில் அனாலிசிஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு நாளும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு நாளும் கண்டிப்பாக போடுறோம். இது யாரையும் புண்படுத்துறதுக்காக கிடையாதுங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ரேஞ்சில் இருந்தால் சேஃப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே ரேங்க் லிஸ்ட்டு வந்தால் தான் ஒன்றுமே கரெக்டாக தெளிவாக பண்ண முடியும். இருந்தாலும் மாணவர்கள் கேட்குறக்காக டீட்டெயில் அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் த 1400 சீட்ஸ் இன்க்ரீஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பதிவு பண்ணுறோம். இந்த மாதிரி எங்களுடைய அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணுங்கள்.